பயணித்தால் நிச்சயமாக ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிடும். நினைக்கிறதே கஷ்டம். நிறைய பேருக்கு வந்து என்னவாக போறோம்னே தெரியாது. இப்ப நல்ல ஸ்கூல்ல படிக்கிறப்ப யாரு எந்த டீச்சர் வந்து நீ உன்னோட ஆம்பிஷன் என்ன, அது வந்து அந்த கற்ற எஸ்ஏ ரைட்டிங்ல தான் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்பாங்க. யாருமே எந்த டீச்சரும் கேட்டதில்லை, எந்த டீச்சரை வந்து எந்த போட்டிக்கும் அழைச்சிட்டு போனதில்லை. முத முதல் நான் 10வது படிக்கும் போது ஆண்டுவிழா வச்சாங்க, அப்பதான் பேச்சு போட்டி வச்சாங்க, விளையாட்டு விழாலாம் வச்சாங்க. அதுல பேச்சு போட்டியில நான் வந்து ஒரே ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கு பொலி பிரச்சனை. இங்க எல்லாம் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பேசுறப்போ தான் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு திருக்குறள் சொல்லி அதுக்கு பொலி பிரச்சனை. நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பேச்சு போட்டியில, அந்த பேச்சு போட்டியில வாங்கின அந்த ஒரே ஒரு பென்சிலோ பேனாவோ கொடுத்தாங்க. அது வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு, நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்லி. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து இங்க வந்து ஒரு மைக்ல வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, உண்மையிலேயே பெரிய ஆட்களா வருவாங்க, பெரிய திறமை உள்ளவர்களாக வருவாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவ்வளவு எக்ஸ்போஷரை வந்து வழங்கி இருக்கிற பள்ளிகள் வந்து பெரிய 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 பள்ளிகள் எல்லாம் இருக்கிறது சுற்று வட்டாரத்தில். ஆனால் இந்த மாணவர்களுக்கு கிடைத்த எக்ஸ்போஷர், அதாவது எங்க வேணாலும் யூனிவர்சிட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க, பேராமை கல்லூரி கூட்டிட்டு போயிருக்காங்க, ஃபயர் சர்வீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க, பேங்க் கூட்டிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து வங்கிகள் அப்படின்னு படிச்சிருக்குமே ஒழிய, நான்லாம் வந்து வங்கிகளுக்கு வங்கிக்கு முத முதல்ல போனது டிகிரி படிக்கும் போதுதான். எதுக்கோ வந்து பேங்க் இது கேட்டாங்க, அப்பதான் நான் முத முதல்ல பேங்க்குள்ள போயிருக்கேன். அங்கே போய் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப்பா தெரியாம பக்கத்துல ஒரு ஆளு ஃபில்லப்படுத்த சொல்லி இந்த பையன் எல்லாம் இப்பவே பேங்க் போயிருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்காங்க. அங்க வந்து என்னென்னலாம் பிராக்டிக்கல், இதுதான் வந்து பிராக்டிக்கல் நாலேஜ்னு சொல்றது. நேரடியாக அனுபவத்தை பெற்றுக் கொடுத்தல், நம்ம அந்த அனுபவத்தை பெற்றுக் கொடுத்தல்னா நேரடி அனுபவம். சாதாரணமா சொல்லுவோம் வங்கிகள் இருக்கா, இங்க மேலாளர் இருப்பாரு, அங்க கணக்காளர் இருப்பாரு, காசாளர் இருப்பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேஷியர் இருப்பாரு அப்படின்லாம். ஆனா வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய அனுபவம் தான் சிறந்த கல்வி என்று சொல்வார்கள். அதை இந்த பள்ளி உங்களுக்கு வழங்கியிருக்கு. நான் ரெண்டு விஷயத்தான் சொல்லப்பாரு, கல்வி இன்னொன்று வந்து வாழ்க்கைனா என்ன, ஏன்னா அதை வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய தெரிஞ்சிருக்கீங்க நீங்க இந்த வயசுல, இவ்வளவு அனுபவம் யாருக்குமே கிடைச்சிருக்க ஒரு பள்ளியில் இவ்வளவு அனுபவத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க என்றால் அது மிகப்பெரிய விஷயம். ஒன்றுல நான் அந்த கல்வினா நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நாங்கள் எங்களோட டீச்சர்ஸோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, teachers should make the students physically strong, mentally strong, emotionally stable and socially adjustable அப்படின்னு சொல்லுவோம். மென்டலி ஸ்ட்ராங்னா நல்ல அறிவை வளர்ப்பது, ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்னா நல்ல உடல் இதோட இருக்கிறது, வலிமையோடு இருக்கிறது. எமோஷ்னலி ஸ்டேபிள் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அதை உணர்ச்சி வயப்படுறது, கோபப்படுறது, அந்த கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி அந்த அந்த பக்குவத்தை உருவாக்குறதா எமோஷ்னலி ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. அது எப்படி இந்த பள்ளியில உருவாக்கியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசும்பொழுது சொன்னாங்க, நாங்கள் போவோம் நிறைய போட்டி போவோம், அந்த போட்டியில தோத்து போயிடுவோம். அதுதான் தோல்வி என்றால் என்ன என்கிற அனுபவம். நிறைய போட்டிக்கு போவோம், நிறைய போட்டியில் நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம், அதான் வெற்றி. ஏன்னா வாழ்க்கைனா வெற்றியும் தோல்வியும் கலந்தது தான் வாழ்க்கை, இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. அது அதுல வந்து யாரு ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில பேருக்கு தோல்வி தான் என்னன்னு நீங்க பாப்பீங்க. 10th எக்ஸாம் எழுதிட்டு, +2 எக்ஸாம் எழுதிட்டு, ஐயோ ஃபெயிலா போயிருவோமோன்னு சொல்லிட்டு அவன் சூசைட் பண்ணிக்குவான். கடைசியில பார்த்தா அவன் பாஸ் பண்ணிருப்பான், ரிசல்ட் எல்லாம் பாஸ் பண்ணிருப்பான். ஏன்னா அந்த தோல்வியை தாங்குகிற மனப்பக்குவம் அவர்கள் ஏன் இல்லாம போகுது, நான் வாழ்க்கையில ஏற்கனவே தோல்வியை சந்திச்சதே இல்லை, அதனால அவனுக்கு வந்து அந்த பக்குவம் இல்லை. இப்ப நீங்க என்ன எப்படின்னா, போட்டிகள்ல கலந்துக்கிறது மூலமா ஒரு இதுல வந்து தோத்து போயிட்டா கூட, போட்டியில பரிசு கிடைக்கலாம் கூட, அந்த அந்த பக்குவம், அந்த தோல்விங்கிற அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஜெயிக்கும் போது வெற்றி என்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள். சோ இன்பம் துன்பம் என்றால் என்ன என்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது நீங்கள் அனைவருமே வெற்றியாளர்களாக ஆகிறீர்கள். இது ஒன்று. அடுத்த